This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. பிக் போஸ் சீசன் 5 இன்னும் ஒரு சில நாட்களில் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாட்கள் நெருங்க நெருங்க யார் கண்டஸ்டன்ட்டாக இருப்பாங்க, எப்படிலாம் டாஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ்ஸிங்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. பிக் போஸ் சீசன் 5 டாக்ஸ் ஆரம்பத்திலேருந்தே வந்து எந்தெந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க, எந்தெந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ளே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் மில்லா அவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த கோவிட் பிரச்சனை இருக்கிறதுனால முன்னாடியே குவாரண்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் லாஸ்ட் டைம் ஐடிசி கிராண்ட் ஷோலால தான் எல்லா கான்டெஸ்டன்ட்டையுமே வந்து குவாரண்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் மில்லா அவர்களோட பேரு இவ்வளோ தூரம் அடி வாங்குற இந்த சமயத்தில் ஐடிசி கிராண்ட் ஷோல மில்லா அவர்கள் போயிருக்காங்க. அந்த போட்டோ அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க இங்கே குவாரண்டைனில் இருக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த பிக் பாஸ் ஐ ரிவீல் அண்ட் ப்ரோமோக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்லாம் கன்ஃபார்ம் ஆயாச்சு, அவங்க கோவிட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா குவாரண்டைன் செய்யப்படுவாங்க, அக்டோபர் 3rd இருந்து ஷோ ஆரம்பமாக போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வாரத்தில் அவங்க குவாரண்டைன் செய்யப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த டைம்ல இவங்க ஐடிசி கிராண்ட் ஷோலா போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பல பேர் வந்து இது வந்து அவங்க குவாரண்டைனா இருப்பாங்களா, இவங்க வந்து நிஜமாலே உள்ள போறாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸும் ஆரம்பமாயாச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட் அதாவது ஆக்டர் திவ்ய கணேஷ் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலா தான் இவங்க ஐடிசி கிராண்ட் ஷோலா போயிருந்தாங்க. அந்த சீரீஸ் அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலா இல்ல இவங்க நிஜமாலே ஐடிசி கிராண்ட் ஷோலால குவாரண்டைன்ல இருக்க போறாங்களா அப்படின்னு என்னன்னு தெரியல. இது வந்தாலும் பொருத்தந்து பார்ப்போம். மில்லா அவர்கள் கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் அப்படின்ற பல தரப்புல இருந்து சொல்லப்படுது. அண்ட் ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பத்திலிருந்தே மில்லா அவர்களோட பேர் பல இடத்துல அடி வாங்கிட்டு இருந்தது. டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரமா இருக்கும் அப்படின்ட
பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மில்லா அவர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எண்ணத்தோட இருக்க அவங்களோட அம்மா ஷகிலா அவர்கள் கண்டிப்பா அலோவ் பண்ணாங்கன்னா நான் தாராளமா பிக் பாஸ் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சருமே கொடுத்திருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் ஃபைவ்ல ஒரு எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்னா அது கண்டிப்பா மில்லா அவர்கள் அப்படின்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மில்லா அவர்கள் பிக் பாஸ் கண்டஸ்டன்டா இருக்கணும் அப்படின்ட்டு பல தரப்புல இருந்து ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம இந்த ஐடிசி கிராண்ட் ஷோலால இவங்க குவாரண்டைன்ல தான் இருக்காங்களா இல்ல இவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக தான் போனாங்களா அப்படின்ட்டு என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மோர் பிக் பாஸ் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன் கேஸ் போடுறதா இருந்தா நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. ஐ லைக் எவ்ரிதிங் டு பீ சர்ப்ரைஸ். ஓகே ஓகே. அண்ட் எதுமே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணா தென் யூ நோ லைக் நம்ம அப்படியே ஜம்ப் ஆயிட்டே இருப்போம். இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணோம், இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குதோ அது பார்த்துக்கலாம். அண்ட் பிக் பாஸ் பற்றி கேள்வி கேட்கும் போதும் அகேன் எனிவே மம் வில் கெட் த நியூஸ் ஃப்ரம் எனிவேர். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான்.